தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பயன்படுத்தப்படும் வாட்ஸ்அப் என்ற மெசேஜிங் அப்ளிகேஷனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த வாட்ஸ்அப் ஆப்பினை உருவாக்கியவர் ஜான்கோம் என்ற உக்ரைன் நாட்டு மனிதர். இவர் வேறு யாரும் இல்லைங்க, யாகு கம்பெனியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவரோட சக ஊழியரான அவரோட நண்பர் பிரெயின் ஆக்டனும் அவரோடு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவங்க ரெண்டு பேருமே 2007 யாகுவிலிருந்து நின்றுட்டாங்க. அந்த டைமில் ஃபேஸ்புக் கம்பெனியில் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபேஸ்புக் கம்பெனி வந்து ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அந்த டைமில் அவர் நண்பர் அலெக்ஸ் ஃபிச்சருடன் புதுசாக நாம் ஒரு மெசேஜிங் ஆப்பை உருவாக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போதே ஜான்கோம் வந்து அந்த மெசேஜிங் ஆப்புக்கு நேம் வந்து வாட்ஸ்அப்புன்றத செலக்ட் பண்ணார். கடைசியாக 2009 பிப்ரவரி மாதம் ஜான்கோம் இன்கார்பரேட்டட் வாட்ஸ்அப் ஐஎன்சி என்ற வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நிறுவினாங்க. இந்த வாட்ஸ்அப் கம்பெனியில் அவரோட நண்பரான பிரெயின் ஆக்டனும் ஒரு கோஃபவுண்டர். அப்போ பார்த்திங்கன்னா இன்ஸ்டல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் யூஸர் தான் இருந்தாங்க. 4 கழித்து ஜூன் 2009 வாட்ஸ்அப் 2.0 என்ற இதை புதுசாக ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சடனாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து 2,50,000 உயர்ந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜான்கோம் பிரெயின் ஆக்டன் ரெண்டு பேருமே ஃபேஸ்புக்கில் வேலைக்காக ட்ரை பண்ணும்போது அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. கடைசியாக அந்த ஃபேஸ்புக் கம்பெனியே வாட்ஸ்அப் மெசேஜிங் ஆப்பை வந்து அவங்க கம்பெனியை வந்து பிப்ரவரி 2014 1,900 crore கொடுத்து வாங்கிடுச்சு. நாம் தினமும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும், அதற்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை தமிழ் விசர்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.